بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا شفينا حبيبنا نبينا مولانا مرشدنا محمد وعلى آله سيدنا مولانا محمد وماركو سلم عليه والصلاة والسلام عليك يا سيدي يا مرشدي يا رسول الله يا حبيب الله يا نبي الله يا نور الله يا نور من نور الله صلى الله عليه وآله وسلم السلام عليكم ورحمة الله وبركاته हज़रत अफजल अनबियामरसलिन अवलिन आखिरन ज़ाहरीन बातिन हज़रत अहमद मुजदबा महमद मुस्तफ़ा रसूल खुदा सल्ला वसलम अतिशय रसम पूसपु प्रपंच रहस्य सृष्टिकलिन अंदरंगे पारवपेटर प्रतिपलित काणिक्रद हज़रत सईदना शाहिमाम हसन मुजदबा अलहि सलातु वसलाम हज़रत सईदना शाहिमाम हुसैन शहीदान डस्ट करबला अलहि सलातु वसलाम பேரின்ப கண்ணாடியே என்பதை எவர் மறுக்க முடியும்? தாயிஃப் வெற்றிக்கு பின் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஹஸ்ரத் மௌலாயே காயினாத் அலி கரமல்லாஹு வஜுல் கரீம் அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த தௌஹீது தத்துவத்தை விளக்குகின்ற அற்புத மாமருந்தை முதன் முதலாய் தமது தந்தையிடமிருந்து பெற்று ஜீரணித்தவர்கள் ஹசரத் சீனா ஷா இமாம் ஹசன் முயதவா அலி சலாத்து வசலாம் ஹசரத் சீனா ஷா இமாம் ஹுசைன் அலி சலாத்து வசலாம் சகோதரர்களே என்பதை யார்தான் ஒப்புக்கொள்ளாது இருக்க முடியும்? ஒரே பார்வையில் தீட்சண்யம் கொண்டு விதியின் மாபெரும் சிக்கல்களை அறுத்து எறுகின்ற நீரோட்டம் போன்ற வால் ஆயுதங்களை வலிமார்களுக்கு வழங்கியது ஹஜ்ரத் சைனா ஷாயிமாம் ஹசன் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹஜ்ரத் சைனா ஷாயிமாம் ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸலாம் சகோதரர்களின் மெஞ்ஞான கண் வீச்சுக்களே என்பதை ஜீவ தெளிவு பெற்ற எந்த உள்ளம்தான் ஏற்றுக்கொள்ளாது இருக்க முடியும்? ஆனால் மற்றொரு மாபெரும் பொறுப்பும் அவர்களுக்கு இருந்தது. பத்ரு போர்க்களமாகட்டும் வேறு எந்த போர்க்களமாகட்டும் தமது ஒரே வார்த்தை கொண்டு யாவற்றையும் தலைகீழாய் புரட்டி போட்டு விடுகின்ற தகுதி பெற்றிருந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண தளபதி மாதிரி அல்லாவிடம் கண்ணீர் விட்டு கதறி இறைஞ்சிய அந்த முன்மாதிரியை அகிலத்திற்கே அருட்கொடையாய் அருளப்பட்ட அவர்கள் தமது கொடும் பசியை மறக்க வயிற்றில் கல்லை கட்டி கொண்டிருந்த அந்த முன்மாதிரியை உஹது போர்க்களத்தில் அவர்கள் காயம்பட்ட அந்த முன்மாதிரியை பசிப்பினி தாளாது தமது அருமை திருமகளார் சையதா பிபி ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலான்ஹா துவண்டு விழுந்தபோது அப்பெருமகனாரின் கழுத்தை கட்டிக்கொண்டு யா அல்லாஹ் இவரது பசியை போக்கு போக்கு இப்போதே போக்கு என முறையிட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த முன்மாதிரியை தாயிஃப் வாசிகள் கல்லாலும் கடும் சொல்லாலும் அடித்து விரட்டிய போது இரத்தம் சொட்ட சொட்ட யாருமற்ற ஆதரவற்ற அவர்கள் தள்ளாடி தள்ளாடி ஊரை விட்டு வெளியேறிய அந்த முன்மாதிரியை எதிரிகளின் கொலை முயற்சியை அறிந்து இரவோடு இரவாய் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த முன்மாதிரியை பின்பற்றி வாழ்ந்து வாழ தூண்டுகின்ற மகத்தான பொறுப்பும் அந்த சகோதரர்களுக்கு இருந்தது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை மனித வாழ்க்கையில் உறுதியாய் நிறுவுகின்ற பொறுப்பு மற்றவர்களை விட எங்களுக்கு அதிகமாய் இருக்கிறது என மௌலா ஹஜ்ரத் சீனா ஷாயிமாம் ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்து இருக்கிறார்கள். இல்லையெனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போர்க்களத்தில் எதிரிகளை நிலை குலைய செய்த மாதிரி ஒரு பிடி மண்ணை அள்ளி எறிவது கொண்டு இப்னு ஜியாதின் படை பலத்தையே யசீதின் படை பலத்தையே கணப்பொழுதில் நிர்மூலம் செய்து இருப்பார்கள். பூமியே அவன் குதிரையின் காலை பிடித்துக்கொள் என மௌலாயே காயனாத் ஹசரத் அலி கரமல்லாஹு வஜுல் கரீம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பூமிக்கு கட்டளையிட்ட மாதிரி எதிரிகள் அனைவரும் பூமிக்குள் மறைந்து போக செய்து இருப்பார்கள். சிஃபின் களத்திலே ஒரே இரவில் 1070 எதிரிகளை மௌலாயே காயினாத் ஹசரத் அலி கரமல்லாஹு வஜுல் கரீம் அவர்கள் வெட்டி வீழ்த்திய மாதிரி தமது தலையை கொய்ய நினைத்த யசீது சண்டாளன் கூட்டத்தினரின் தலைகளால் பூமியை நிறைத்திருப்பார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைக்கண் பார்வை கொண்டு இறைநேசர் என்கின்ற பதவிக்கு உயர்கின்ற ஒருவரால் சுலைமான் ஜஷ்னி மாதிரி வானத்தில் பறக்க முடியுமென்றால் ஹாஜா ஹசன் பஸ்ரி நாயகம் மாதிரி ஹஜ்ஜாஜ் இபனே யூசுஃபின் பார்வைக்கு புலப்படாது மறைந்துவிட முடியுமென்றால் ஷேக் அகமது ஃபர்கல் மாதிரி ஒரே ஒரு சத்தத்தால் கொள்ளை கூட்டத்தினரையும் மூர்ச்சித்து விழச் செய்ய முடியுமென்றால்
எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கண்மணி பேரரால் ஞானத்தின் தலைவாயிலும் வீரத்தின் விளை நிலமுமான மௌலாயே காயினாத் அலி கரமல்லாஹுல் கரீம் அவர்களின் மைந்தரால் சொர்க்கத்து பெண்களின் கீர்த்திமிகு தலைவி ஹசரதா சையதா பிபி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் புதல்வரால் ஒரே ஒரு யசீதை அடித்து வீழ்த்திவிட முடியாதா என்ன? அல்லாவை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்த ஆரிஃபின்கள் அவனது பொருத்தத்திற்கு அல்லாமல் வேறு எதற்காகவும் எப்போதும் வாழ்ந்தவர்கள் அல்ல என்பதை உணர வேண்டும். பொறுமை என்றால் என்ன என்று வினவப்பட்ட போது ஃபுசைல் பின் இயாஸ் ரஹமத்துல்லாஹி தாலாலை அவர்கள் சொன்னார்கள், அல்லாவின் விருப்பம் எதுவானாலும் தலை சாய்த்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்று சொன்னார்கள். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்கின்ற கருத்துப்பட உள்ள குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் தந்த ஞானிகள் பொறுமை என்பது வழிமார்களையே குறிக்கும் என்றார்கள். ஒருவன் எந்த பண்பை அல்லது குணத்தை அதிகமாய் வளர்த்து கொள்கின்றானோ அந்த பண்பு அல்லது அந்த குணமாகவே அவன் ஆகிவிடுகின்றான். அவன் அறியப்படுவதும் அந்த பண்பு கொண்டுதான். ஓர் ஓவியத்தை எந்த வர்ணம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த வர்ணம் பற்றியே அதிகம் பேசப்படுகின்றது. ரோஜா தோட்டத்தில் வேறு சில பூச்செடிகள் புற்பூண்டுகள் இருந்தபோதும் அது ரோஜா தோட்டம் என்றே அழைக்கப்படுகின்றது. எனவேதான் பொறுமை என்கிற சொல் எங்கே கேட்கப்பட்டாலும் எல்லையற்ற பொறுமையாலும் சகிப்புத்தன்மையாலும் அழகுபடுத்தப்பட்ட வழிமார்களையே அது நினைவு கூற வைக்கிறது என்கிறார்கள் அந்த மா மேதைகள். அந்த பொறுமையை சகிப்புத்தன்மையை எதற்காக அந்த இறைநேச செல்வர்கள் அப்படி இருக போர்த்தி கொண்டார்கள்? அல்லாஹுக்காகவே, அவன் திருப்பொருத்திற்காகவே ஆகும். தமக்கென்று அமைக்கப்பட்ட விதிப்பாதையில் சிறிதும் முகம் சுழிக்காது நடந்து கடப்பது கொண்டு அந்த ஆயுள் கால மா நோன்பை நோற்று முடிக்கிறார்கள். தமது முடிவு இன்னதென்று மிக தெளிவாய் தெரிந்திருந்தும் தமது கண்ணெதிரே தமது குடும்பத்து மாவீர ஆண்கள் அனைவரும் கொல்லப்படுவதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நட்டநடு பாலை வெளியிலே ஒரு குற்றமும் புரியாத தமது குடும்பத்து பெண்கள் நிர்கதியாக்கப்படுவதை பார்த்து கொண்டே அவர்கள் உயிர் துறக்க வேண்டும். வார்த்தைகளால் பிரதிபலிக்க முடியாத இந்த மகத்தான தியாகத்தை சித்தரித்து காட்டத்தக்க ஆற்றல் உலகில் எந்த மொழிக்கும் கிடையாது, எந்த கவிஞனுக்கும் கிடையாது, எந்த புலவருக்கும் கிடையாது, எந்த அறிஞருக்கும் கிடையாது. எனவேதான் அல்லாவின் மிக நேசத்திற்குரிய எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிக பிரியத்திற்குரிய பேரரிடம் அல்லாஹ் மிக பெரிய தியாகத்தை எதிர்பார்த்தான். அதை மனம் உவந்து அவர்கள் வழங்கியதும் தியாகிகளின் வேந்தராக அவர்களை உயர்த்தினான் என்கிறார்கள் ஒரு பெரியார்கள் மற்றும் பல மாமேதைகள். மற்றபடி இமாம்கள் அறியாததும் இல்லை, அவர்களுக்கு முடியாததும் இல்லை. சுபஹானல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அகல பைத்துக்களை சங்கை செய்யக்கூடிய, அவர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய, அவர்களுடைய மகிமைகளை அறியக்கூடிய நர்பாக்கியத்தை எங்கள் ஷைஹுமார்களின் பொருட்டினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஆமீன் யாரபல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யாரபி ஸல்லு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு